வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் காயாமல் நல்லா சாஃப்டாகவே ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ ஒரு 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் கடலை மாவுக்கு ஒரு 15 மீடியம் சைஸ் லட்டு வரும். இதை ஒரு தடவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துருங்க. மாவு ரெடி. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். இங்கேயும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லா மஞ்சள் கலரில் வரும். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும், பட் முன்ன பின்னே ஆகலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஃப்ரீயாக ஊற்ற வரணும், அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. இது பூந்திக்குன்னு உள்ள முள்ளுக்கரண்டி. இது இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி நார்மல் முள்ளுக்கரண்டியும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மாவை இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. பூந்தி பொதுவாக சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப கலர் மாறி இருக்கக்கூடாது. கலர் மாறுறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் கலராக இருக்கும்போதே வெளியெடுத்துடணும். பூந்தியை வெளியெடுத்துட்டாலுமே அந்த சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் அது வேகும். ஸோ கொஞ்சம் எல்லோவிஷ் ப்ரௌனாக இருக்கும்போதே வெளியெடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும்போதே வெளியெடுத்துருங்க. இது இப்போ மொறுமொறுன்னு இருக்குது, மஞ்சளாகவும் இருக்குது. எல்லா மாவையும் இதே மாதிரி பூந்தியை பொறிச்சு எடுத்துருங்க. இதோ நம்மளோட பூந்தி ரெடி. சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு சின்ன வேலை இருக்குது, அதையும் செஞ்சிடலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதில் ஒரு 2 கிராம்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்க போகிறோம். பூந்தியை மொத்தமாக அரைச்சிடாதீங்க, அங்கங்கே முழுசு முழுசாக அது இருக்கணும். அதனால கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு பல்ஸ் மட்டும் பண்ணுங்கள், தாராளமாக அதுவே போதும். இந்த மாதிரி ஆகணும். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ பூந்தி வேலை முடிஞ்சது அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்பப்போ ஆனால் கிளறி விட்டுட்டே வாங்க, அடியில் பிடிச்சிடக்கூடாது. இதோ இங்கே சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியும் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவை 1 கம்பி பதம். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். இப்படி தொட்டிங்கன்னா கம்பி மாதிரி வரணும். இதுதான் 1 கம்பி பதம். இந்த பதம் வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதோ பாகு ரெடி. இதை அப்படியே சுட சுட பூந்தியில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக ஊற்றி உங்களால் கலக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுட்டே வரலாம். எப்படினாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அத்தனை பாகையும் பூந்தி உறிஞ்சிக்கும். இது இப்போ செம்ம சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊற விடலாம். அதுக்குள்ளே கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடும். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. ஊற்றின அத்தனை பாகையுமே உறிஞ்சிருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக கல்கண்டு, வறுத்த முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வறுத்த உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதோ நம்மளோட பூந்தி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்ல பசப்பு தன்மையோடே இருக்கும், சீக்கிரம் ட்ரை ஆகாது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.